எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்குக. எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்குகன்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதாவது நடுவில் ஒரு எழுத்து கொடுத்துருக்கோம், சரியா? அந்த எழுத்தை சுற்றி சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நடுவில் உள்ள எழுத்தோடு சுற்றியுள்ள எழுத்துக்களை சேர்த்தால் என்ன கிடைக்கும்னா ஒரு வார்த்தை கிடைக்கும். அதுதான் என்னது? சொல் உருவாக்குதல், சரியா? இப்போ இது என்ன எழுத்துமா பிரசன்னா? இல். இல் என்ன எழுத்துமா கேஷியா? மெய் எழுத்து. அழகா சொன்னீங்க. மெய் எழுத்துக்கள் எத்தனைமா ஜனனி? 18. 18. அருமையா சொன்னீங்க. சரி, இந்த இல் வந்துட்டு எப்படி பிறக்குதுன்னு தெரியுமா? தெரியாதா? நான் சொல்றேன், இல் வந்து எப்படி பிறக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நுனிநாக்கு இருக்குதா, நுனிநாக்கு மேலுள்ள பற்களை தொடும் பொழுது பிறக்கக்கூடிய எழுத்து தான் என்னது? இல், சரியா? சரி, இப்போ இந்த சொற்களை உருவாக்கலாமா? இது என்ன எழுத்து? பா உடன் இல் சேர்ந்தால் பல். பல் எதுங்கமா இருக்குது? பல் எதற்கு உதவுது? சாப்பிட உதவுகிறது, சரியா? பா உடன் இல் சேர்ந்தால் பல். அடுத்தது என்ன எழுத்து? கா உடன் இல் சேர்ந்தால் கல். கா உடன் இல் சேர்ந்தால் கல் எங்க இருக்குதுமா? ரோடுகளில் கிடைக்குது. அதே சமயம் நம்ம இருக்கக்கூடிய கட்டிடத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்க? கற்களை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க? கட்டியிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது இது என்ன எழுத்துமா? கா. கா உடன் இல் சேர்ந்தால் கால் எங்கே இருக்குது காட்டுங்க? நம்மளுடைய உடம்பின் கீழுள்ள பகுதி தான் என்னது? கால், சரியா? கால் வந்து எதற்கு உதவுது? நடப்பதற்கு உதவுது, சரியா? அடுத்தது இது என்ன எழுத்துமா? வா உடன் இல் சேர்ந்தால் வால் எங்க இருக்குது? மிருகங்கள் பின்னாடி இருக்கும், வால் உண்டு, சரியா? வால் உள்ள மிருகங்கள் சில சொல்லுங்க. அழகா சொன்னீங்க. வா உடன் இல் சேர்ந்தால் என்னது? வால். இது என்ன எழுத்து? பி உடன் இல் சேர்ந்தால் வில். பி உடன் இல் சேர்ந்தால் வில், சரியா? வில் எதற்கு உதவுமா? வேட்டையாட எதிரிகளுடன் சண்டையிடும் என்ன பண்ணும்? வில் உதவும், சரியாமா? இது என்ன எழுத்து? பா. பா உடன் இல் சேர்ந்தால் பால், சரியா? பா உடன் இல் சேர்ந்தால் பால். பால் என்ன பண்ணுவோம்? பால் என்ன பண்ணும்? பசு பால் தரும், சரியா? பால் எங்கிருந்து கிடைக்கும்?